தோல்வியை தொடர்ந்த வெற்றி. 7 ஆண்டுகளின் கடின உழைப்பு இன்னும் சில வினாடிகளில் செயற்கைக்கோள் ஏவப்பட்டுவிடும். அச்சம், ஆர்வம், சந்தோஷம் என அத்தனை உணர்வுகளும் கலந்த ஒரு எதிர்பார்ப்புடன் காத்திருந்தது எனது குழு. SLV-3 இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவும் வாகனம் தயார் நிலையில் இருந்தது. கீழ்நோக்கு எண்ணிக்கை துவங்கிவிட்டது. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, lift off. ராக்கெட் புறப்பட்டு விட்டது. முதல் கட்டம் வெற்றிகரமாக முடிந்தது. அனைவரின் நம்பிக்கையும் SLV-3 உடன் உயர்ந்து கொண்டே சென்றது. எங்கும் ஒரே நிசப்தம். திடீரென நிகழ்ந்தது அந்த அசம்பாவிதம். 2வது கட்டம், செயற்கைக்கோள் எங்கள் கட்டுப்பாட்டை இழந்து 317 வினாடிகளில் முற்றிலும் செயலிழந்தது. ராக்கெட் கடலில் விழுந்து மூழ்கியது. எங்களது நம்பிக்கையும் தான். ஏவுகணை புறப்படுவதற்கு முன் இருந்த உணர்வுகள் மறைந்து போய் நொறுங்கி அவநம்பிக்கை அனைவரையும் சூழ்ந்து கொண்டது. எங்கள் அனைவருக்கும் அது ஒரு பெரிய அதிர்ச்சி. எனக்கு கோபமும் வெறுப்பும் ஏற்பட்டது. பத்திரிகையாளர்கள் சந்திப்பு திட்டமிடப்பட்டிருந்தது. தோல்விக்கான காரணங்கள் விளக்கப்பட வேண்டும். குழுத்தலைவனாக இத்தோல்விக்கு நான் தான் பொறுப்பேற்க வேண்டும். நானும் எனது குழுவும் பத்திரிகையாளர்களின் எதிர்மறை விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் எங்கள் விண்வெளி ஆய்வு மைய தலைவர் பேராசிரியர் சதீஷ் தவான் என்னிடமிருந்து ஒளிவாங்கியை பெற்று அவரே எல்லா கேள்விகளுக்கும் விடையளித்தார். அமைதியுடனும் சிந்தனை தெளிவுடனும் அவர் பேசிய விதம் என்னை மிகவும் கவர்ந்தது. விண்வெளி ஆய்வுகள் மிகவும் சிக்கலானவை. எங்கே எப்படி தவறு நடந்தது என்பதை ஆராய்ந்த பின் திருத்தங்கள் செய்யப்பட்டு மீண்டும் ஒருமுறை இவ்வாறு நிகழாமல் பார்த்து கொள்ளப்படும் என்று மிகுந்த நம்பிக்கையுடன் பேசினார். இன்னும் ஒரே ஆண்டில் செயற்கைக்கோளை பூமியின் சுற்றுப்பாதையில் நிறுத்துவோம் என்ற நம்பிக்கை எனக்கிருக்கிறது என்று சொல்லி முடித்தார். அவரின் அந்த கடைசி வாக்கியம் என்னை விண்ணுக்கே கொண்டு சென்றது. கடந்த வாரம் முழுவதும் சரியான தூக்கமின்றி இருந்த நான் அந்த கூட்டம் முடிந்ததும் நேராக என் அறைக்கு சென்று படுக்கையில் விழுந்தேன். 1980 ஜூலை 18, சரியாக 1 ஆண்டிற்கு பிறகு மீண்டும் இந்தியாவின் கவனம் எங்கள் பக்கம் திரும்பியது. இந்தியாவின் விண்வெளி திட்டத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தருணம் வந்துவிட்டது. விடியற்காலையில் SLV-3 விண்ணில் சீறி பாய்ந்தது. செயற்கைக்கோள் பூமியின் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் நான் பேசிய அந்த வார்த்தைகள் என் வாழ்நாளிலேயே நான் பேசிய மிக முக்கியமான வார்த்தைகள். செயற்கைக்கோளை இயக்கும் பணிக்குழுவின் இயக்குனர் எல்லா கவனிப்பு மையங்களையும் அழைக்கிறேன். ராக்கெட் எல்லா கட்டங்களிலும் வெற்றிகரமாக செயல்பட்டு ரோஹிணி செயற்கைக்கோளை பூமியின் வட்டப்பாதையில் நிலைநிறுத்தியது. இப்போது ரோஹிணி பூமியை சுற்ற ஆரம்பித்து விட்டது. எல்லா திசைகளில் இருந்தும் ஏகோபித்த பாராட்டுக்கள். கட்டிடத்தில் இருந்து நான் வெளியே வந்ததும் என் சகாக்கள் என்னை அவர்களின் தோள்களில் தூக்கி ராக்கெட் செலுத்தப்படும் மேடையை சுற்றி வளம் வந்தனர். என்னை பெருமைப்படவும் மகிழ்ச்சியடையவும் செய்த தருணம் அது. என் குழுவை பற்றி நான் மிகவும் பெருமையடைந்தேன். நாடு முழுவதும் மகிழ்ச்சியில் திளைத்தது. செயற்கைக்கோள் செலுத்தும் தொழில்நுட்பம் தெரிந்த ஒரு சில உலக நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகியது. எல்லா தினசரி நாளேடுகளிலும் இதுதான் அன்றைய தலைப்புச் செய்தி. மீண்டும் ஒருமுறை பத்திரிகையாளர்களுடன் சந்திப்பு. இம்முறையும் பேராசிரியர் சதீஷ் தவானை பேச அழைத்தேன். ஆனால் ஒளிவாங்கியை என்னிடம் கொடுத்து அவர் என்னையே எல்லா கேள்விகளையும் எதிர்கொள்ளச் செய்தார். இந்த விண்வெளி திட்டத்திற்கு நான் எந்த அளவிற்கு பாடுபட்டேன் என்பதை அறிந்திருந்த அவர்
இம்முறை பத்திரிகையாளர்கள் மத்தியில் உரையாடும் சிறப்பை எனக்களித்தார். அன்று நான் தலைவர்கள் தமது குழுவினரை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்பதை உணர்ந்தேன். தோல்விக்கு தாமே பொறுப்பேற்கவும் வெற்றியில் பங்களிக்கவும் அன்று கற்றுக்கொண்டேன். என்றாவது ஒரு நாள் நானும் அவரைப் போலவே என் குழுவினருக்கும் உறுதுணையாக நிற்பேன் என்ற நம்பிக்கை என்னுள் ஏற்பட்டது.